ஜோதி திராட்டகம். இப்போ நாம் ஒரு பயிற்சி கற்றுக்க போகிறோம், செய்ய போகிறதில்ல, கற்றுக்க தான் போகிறோம். அந்த பயிற்சிக்கு பேர் ஜோதி திராட்டகம். இது எப்படி செய்யணும்னா, இருட்டாக இருக்கும்போது தான் செய்யணும். காலையில் ஒரு 5-6 இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் இல்லாதப்போ செய்யலாம். ஒரு ரூம்குள்ளே இருட்டாக இருக்கிற இடத்துல சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும். சமணங்கால், பத்மாசனம், வஜ்ராசனம் உட்காந்துட்டு உங்கள் கண்ணிலிருந்து ஒரு 2 அடி முன்னால் ஒரு டேபிள், சேரு, ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி வச்சு, புக்கெல்லாம் வச்சு ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிக்கங்க. அதில் ஒரே ஒரு தீபம் எரிகிற ஒரு விளக்க பற்ற வைக்கணும். ஜோதியை பார்க்குறது, ஜோதி திராட்டகம். காமாட்சி விளக்கு வேண்டாம், அதில் பின்னால் அந்த சாமி படம் இருக்கும், வேண்டாம். ஒரு மெழுகுவர்த்தி இல்லைன்னா கார்த்திகை விளக்கு, ஒரே ஒரு திரி இருக்கிற தனியாக எரிகிற ஒரு விளக்கு. அந்த விளக்கை கண்ணிலிருந்து 2 அடி தள்ளி கண்ணுடைய ஹைட்டில் இருக்கணும். வேணால் ஒரு 1.5 அடி முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். அது ரொம்பலாம் போக வேண்டாம். கண்ணுக்கு நேராக வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கு பின்னால் வேறு ஏதாவது பீரோ, செவிறு இதெல்லாம் தெரியாமல் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எதுவும் கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு. இப்படி உட்காந்துட்டு கண்ணை திறந்து அந்த ஜோதியை பார்க்கணும். அந்த விளக்கு வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஜோதி, அது கருப்பாக இருக்கக்கூடாது. அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துருங்க. ரொம்ப ஆடக்கூடாது. அதுக்கு ஜன்னல் கதவு இருந்தால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி காத்தோட்டம் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரே மாதிரி எரிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடாமல் அசையாமல் எரிஞ்சால் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இப்போ என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். அதை கண்ணை சிமிட்டாமல் பார்க்கணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அதிகபட்சமாக 3 நிமிஷங்க. நான் முதல்ல என்ன பண்ணுங்க, பார்த்துட்டே இருங்க. எப்போ கண்ணு தானாக மூடுதோ அப்போ மூடுங்கன்னு சொல்லிட்டேன் முதல்ல வீடியோவில். சில பேர் 1 மணி நேரமாக பார்த்துட்டு எனக்கு கண்ணே மூடலை அப்படின்னு கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொன்று சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதிகபட்சம் 3 நிமிஷங்க பார்க்கலாம், சரிங்களா? அப்படி கண்ணை இமைக்காமல் பார்த்துட்டு இருந்தோம்னா சில பேருக்கு கண் ஆட்டோமேட்டிக்காக மூடும், சில பேர்த்துக்கு மூடாது, சில பேருக்கு தண்ணி வரும். என்னமோ ஒரு 3 நிமிஷம் அதிகபட்சம் பார்த்துட்டு மெதுவாக கண்ணை மூடி மூடிய கண்களில் அந்த தீபத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த தீபம் தெரியாது, வேறு ஒன்று தெரியும். வேறு கலரில், வேறு வடிவத்தில், வேறு மாதிரி ஒன்று தெரியும். அதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஓடும். இங்கே பார்த்தா அங்கே ஓடும், அங்கே பார்த்தா மறைஞ்சு போயிடும். மறுபடி சும்மா இருந்தால் வரும், பார்த்தா ஓடி போயிடும். சில பேர்த்துக்கு பார்த்தா நிற்கும், ஆரம்பத்தில் ஓடும். அப்படி பார்த்து 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 அதை வந்து நிறுத்தணும் ஒரே இடத்துல. அது எல்லாத்துக்கும் உடனே வராது. யார் மனதை அமைதியாக நிம்மதியாக வச்சுருக்கீங்களோ அது அப்படியே நிற்கும். மனசு எந்த அளவுக்கு குழப்பம் இருக்கோ அந்தளவுக்கு ஓடும். அதுதான் நம்ம மனசோட அடையாளம் எப்படி இருக்குன்னு. அது என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம், எவ்வளோ நேரம் முடியுமோ பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு கண்ணை திறந்துக்கலாம். இந்த மாதிரி 1 நாளைக்கு 2 முறை தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். காலையில் பண்ணால் போதும், நைட்டு பண்ணாதீங்க. நைட்டு பண்ணால் தூக்கம் வராது. காலையில் ஒரே ஒரே பண்ண என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பிட்யூட்ரி சுரப்பின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கிளாண்டுகளுக்கும் மாஸ்டர் கிளாண்ட். இது ஆக்டிவேட் ஆகுங்க. இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, எல்லா சக்கரங்களும் ஒழுங்காக வேலை செய்யும், ஹார்மோன் பேலன்ஸ் கிளியர் ஆகும். பெண்களுக்கு உண்டான ஒழுங்கான ஹார்மோன் சுரக்கும், ஆண்களுக்கும் ஹார்மோன் இருக்குது, அது ஒழுங்காக சுரக்கும். ஸோ நமது பிட்யூட்ரி கிளாண்டை வேலை செய்ய வைக்கிறதுக்கான அற்புதமான பயிற்சி ஜோதி திராட்டகம். இதை நம்ம டெய்லியும் பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு 1 நாள் பண்ணலாம். எப்போ டைம் இருக்கோ பண்ணுங்கள். ஆரம்பத்தில் முதல்ல பார்க்கும்போது சில பேருக்கு தலைவலி வரலாம், தூக்கம் வரலாம், டயர்டாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், ஏன்னா முன்ன பின்ன நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதே இல்லை. அப்புறம் பழகிடும், அப்புறம் சரியாக போயிடும். இதை வீட்டில் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கண்ணை மூடி பார்க்கும்பொழுது வேறு வடிவத்தில், வேறு நிறத்தில் என்னமோ ஒன்று தெரியுங்க, அது ஒரு ஜோதி ஒன்று தெரியும், அதை பாருங்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அற்புதமான பயிற்சி ஜோதி திராட்டகம். டெய்லி 2 முறை பண்ணால் போதும், 7 முறை 8 முறைலாம் பண்ண வேண்டாம். இது ரொம்ப நல்லது, எப்போனா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இருட்டான இடத்துல மட்டும் பண்ணுங்கள், வெயில் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாது. பகலில் பண்ணலாம், பட் பகலில் இருட்டான ரூமில் இருக்கணும். அதுக்கு காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது செய்யும்போது உடம்பு சூடு அதிகமாகும், நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் ஜோதி திராட்டகம். இது நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம்.